நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து அனைத்து வங்கி வாடிக்கையாளருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்தா நாம இந்த நியூஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரிசர்வ் பேங்க் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா லாக்கர் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாக்கர் ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிச்சுக்கணும், அதாவது புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஜனவரி 1ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2023 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வந்து வங்கி வந்து முறையான தகவல் வந்து சொல்லியிருக்கணும். அது இல்லை அப்படின்னா நாங்கள் அந்த ப்ரெஸ்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த நியூஸை வந்து வங்கி வாடிக்கையாளர்கள் வந்து ஒரு செய்தியாக வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட வங்கி லாக்கர் வந்து புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆஃபரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருள் பார்த்தீங்கன்னா லாக்கரில் வைக்கிறீங்க, அந்த லாக்கரானது இடிஞ்சு விழுந்துருச்சு, அதாவது லாக்கர் வந்து ஏதாவது சேதம் அடைஞ்சாலோ இல்லை கட்டடம் உடஞ்சிச்சினாலோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கட்டிங்களோ அதை விட 100 மடங்கு பணத்தை வந்து அந்த வங்கியானது உங்களுக்கு வந்து செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது லாக்கர் வந்து சேதமடைஞ்சால் மட்டும் வந்து இந்த மாதிரி வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான எந்த பொருளையுமே பார்த்தீங்க அப்படின்னா லாக்கருக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒப்பந்தம் போடும்போதே, நீங்கள் ஒப்பந்தம் சைன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து தெளிவாக வந்து எழுதி சைன் பண்ணிடணும் அப்படின்னு வந்து பேங்க் வந்து அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளை வாரியாக காலியாக இருக்கக்கூடிய அந்த லாக்கரை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரான்ச் வாரியாக பார்த்தீங்கன்னா எத்தனை லாக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ லாக்கர் வந்து நிறைய தேவைப்படுற நபர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கான விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்ளிகேஷன் அதாவது எனக்கு லாக்கர் தேவை அப்படின்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம், அந்தந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பதிவு மூ படிப்பில் அது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எந்த ரேட்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது லாக்கரானது வழங்கப்படும். எப்போ வந்து இன்னொரு லாக்கர் காலியாகுதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பதிவு மூ அடிப்படையில் உங்களுக்கு வந்து அந்த லாக்கரானது கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் வாடகை அப்படின்னு 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் வந்து கட்டுற மாதிரி வரும். இதை வந்து வங்கிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன் கேஸ் நீங்கள் வந்து 3 வருஷம் வந்து பணம் கட்டலை, எந்த விதமான நியூஸும் அதாவது எந்த வித மெசேஜும் பார்த்தீங்கன்னா வங்கிக்கு நீங்கள் வந்து தெரிவிக்கல அப்படின்னா உங்களோட லாக்கரை உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பேங்க்கோ இல்லாத பிரான்ச்சோ பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே பொருந்தும் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லாக்கர் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ யார் யாரெல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் லாக்கர் சொல்ல கொடுக்கணும், இல்லை தேவைப்படாதவங்க லாக்கர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய நபருக்கு மட்டும்தான் லாக்கர் கொடுக்கணும்னு இல்லை, அக்கௌண்ட் இல்லாத நபருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாக்கர் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேங்க் சம்மந்தப்பட்ட அதை செய்தி நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும். நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.